விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேஃப்டாய் ட்ரபிள் மணி இலக்கியா ஆன்லைன் டாட் காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வியட்நாம் வீடு புகழ் சுந்தரத்தின் இயக்கத்தில் வெளிவந்த பயணம் என்ற தமிழ் திரைப்படத்தை ஐம்பத்தைந்து அறுபதுகளில் பிறந்த கிட்ஸுகளுக்கு நினைவிருக்கக்கூடும் ஆரம்பிச்சிட்டாரையா மனுஷன் பழைய கதையை என இன்றைய பார்வையின் படத்தொகுப்பாளர் உட்பட்ட சில முகங்கள் செலுத்துக்கொள்ளக்கூடும் ஆனால் பயணம் என்று அந்த படத்தில் நடித்த விஜயகுமார் ஜெயசித்ரா போன்ற நாயகன் நாயகியை மறந்தாலும் அந்த திரைப்படத்தில் கணீரென ஒலிக்கும் எம் எஸ் அமரத்துவ பாடலையும் அந்த பாடலை எழுதிய கவியரசரையும் மறந்து கொள்ள முடியாது ஒரு தொடரூந்து ஓடும் பின்னணி இசையுடன் பயணம் பயணம் என்ற இந்த பாடல் ஆரம்பிக்கும் பயணம் 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 எத்தனை நாளோ என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை சமகால கொரோனா தொற்றில் மனிதர்கள் வெளியே தலையை காட்ட வேஞ்சிக் கொள்கின்றார்கள் இதில் பயணமாவது ஒன்றாவது நேற்று நள்ளிரவிலிருந்து பிரித்தானியா வேறு இன்னொரு முடக்க நிலைக்கு சென்றுவிட்டது இந்த அவலங்களுக்கிடையில் எங்கேயா பயணிக்க முடியுமென நீங்கள் இன்று வயிற்றறிச்சல் பட்டு கொண்டாலும் அன்று எம்எஸ்வி பாடிய பயணத்தை மறக்கவே முடியாது அதில் சந்திப்பு வருவது கண்டு பலர் சந்திக்கும் இடங்களும் உண்டு அவர் உண்டு அது தொடர்கதையாவது உண்டு என பாடிய எம்எஸ்வி எவரை இவர் வெல்வாரோ என கவியரசரின் வரிக்கு உயிர் கொடுப்பார் இந்த இடத்தில் இறைவனும் மனிதனும் பயணம் செய்தால் எவரை இவர் வெல்வாரோ என இருக்கும் வரிகளில் இந்த இறைவனும் மனிதனும் என்ற பதங்களை நீக்கிவிட்டு அதற்குப் பதிலாக இந்தியாவும் இலங்கையும் என பொருத்திவிட்டால் அதன் அர்த்தமே வேறு விதமாக வரும் அவ்வாறு இந்தியாவையும் இலங்கையையும் சற்று பொருத்தி பார்க்க வேண்டிய வகையில் ஒரு ராஜதந்திர பயணம் இன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிறந்து ஒரு வாரத்துக்கிடையில் இந்திய பிரியண்ணனின் முதற் பார்வை அதாவது ஃபர்ஸ்ட் லுக் இலங்கை மீது வெளுத்தப்பட்டதற்கு ஆதாரமான பயணம் இது அந்த வகையில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியின் இரண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டுக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்ற நாளிலும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான கொழும்பு அதிகார மையத்தின் ஒடுக்குமுறையின் ஒரு துன்பியல் அடையாளமாக இற்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா தலைநகரில் வைத்து மாமனிதர் குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்ட நாளின் பின்னணியிலும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கை தீவில் கால் பதித்திருக்கின்றார் அதுவும் இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளில் கொரோனா இறியப்பட்ட பின்னணியில் கடந்த வருடம் கொழும்புக்குச் சென்ற சீன ராஜதந்திர குழுவுக்கு வழங்கப்பட்ட தனிமைப்படுத்தல் விதிவிலக்கு இன்று ஜெய்சங்கருக்கும் வழங்கப்பட்டது ஏபாபுல் எனப்படும் தடங்களற்ற பயணக் குமிழி ஊடாகவே ஜெய்சங்கரும் ஜே ஜே என கொழும்புக்கு சென்றுள்ளார் நாளை தனது பரபரப்பான நிகழ்ச்சியினர்களைத் தொடரக்கூடிய ஜெய்சங்கர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி கோட்டாபாய ராஜபக்ஷ இரண்டாம் தலையாரி மஹிந்த ராஜபக்ஷ வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்திப்பார் அதுபோலவே இந்த பயணத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முகங்களுக்கும் அவரை ஒருமுறை எட்டி பார்க்கும் பாக்கியதை கிட்டக்கூடும் கடந்த நவம்பர் மாதத்தில் இந்திய பெரியண்ணனின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கைக்கு சென்று திரும்பிய பின்னர் பெரியண்ணன் வீட்டிலிருந்து ஒரு பெரியதலை அக்கறைக்கு சென்ற பயணமாக இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது கடந்த ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ராஜபக்சாக்களின் ஆட்சி இலங்கை தீவில் உருவான பின்னர் இந்திய வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமும் இதுதான் கடந்த வருடம் சீன குழு கொழும்புக்கு சென்று திரும்பிய பின்னர் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ அங்கு சென்று திரும்பினார் இந்த பின்னணியில் இன்று தீவில் கால்பதித்த இந்திய வெளியுறவு அமைச்சரின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து உகித்துக் கொள்வதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன இலங்கை கடற்பரப்புக்குள் குறிப்பாக தமிழர் தாயக கடற்பரப்பில் கடல் வளங்களை அள்ளிச் செல்லும் இந்திய கடற்தொழிலாளர்களின் சிக்கல் முதல் சீனாவின் இலங்கை மீதான விரிவாக்கம் வரை பல விடயங்கள் நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்றன இதற்கு அப்பால் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு களஞ்சிய முனையத்தை இன்னமும் பெரியண்ணனுக்கு வழங்காமல் இழுத்தடிக்கும் கொழும்பு அதிகார மையத்தின் நிலைப்பாடும் டெல்லிக்கு உறுத்தலை ஏற்படுத்துவதால் இது குறித்தும் இந்திய வெளியுறவு அமைச்சர் பேசிக்கொள்ளக்கூடும் இதற்கும் அப்பால் இன்னொரு முக்கிய வடிவமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய இரண்டு நாடுகளின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையையும் அதற்குரிய ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தையும் ஒழித்து கட்டும் ராஜபக்சக்களின் ஆசைக்கும் அதுபோல எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஜெனீவா அரங்கில் ஏறவுள்ள இலங்கை தொடர்பான தீர்மான விரைவில் டெல்லிக்கு உள்ள வகிவாக அதிர்வுகள் குறித்தும் ஜெய்சங்கரின் பயணத்தை மையப்படுத்தி அஜந்தாக்கள் சில உள்ளன குறிப்பாக மாகாண சபை முறையை இல்லாதொழிக்க முனையும் ராஜபக்ஷக்களின் ஆசை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மேற்பார்த்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை துக்கிக்க வைக்க நிலையில் இலங்கை சென்றுள்ள ஜெய்சங்கர் இந்த விடயத்தில் தமக்கு ஒரு நற்செய்தியை வழங்க வேண்டுமெனவும் இந்த கட்சிகள் நினைக்கின்றன ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவின் பக்கம் ஸ்ரீலங்கா மேலும் நகராமல் செல்வதற்காக தனது ராஜதந்திர அசிரத்தை வாஷிங்டனையும் மையப்படுத்தி ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன இதன் அடிப்படையில் கொழும்பு அதிகார மையத்தின் மனித உரிமை மீறல்களையும் இணைத்து மறைமுக ரீதியில் டீலா நோடீலா என்ற அறிகுறி காட்டப்படக்கூடும் ஒருவேளை இந்த அறிகுறிகளில் கொழும்பு சாய்ந்தால் ஈழத் தமிழர்களின் நிலை சவாலாக கூடும் அதுபோல மறுபுறத்தே கொழும்பு முரண்டு பிடித்தால் தங்களை மீறி முடிவுகளை எடுக்க முடியாது என்பதை கொழும்புக்கு ஊட்டும் வகையில் சில வியூகங்களை டெல்லி எடுக்கக்கூடும் ஆகவே ஜெய்சங்கரின் கொழும்பு பயணத்தில் சிங்கப்பாதையா பூப்பாதையா என்பதை சிங்கள மகாஜனதாக்களின் சார்பில் ஆட்சி கொழுவில் இருக்கும் சிங்களத்தின் நவசிங்க காவலர்களாக தம்மை உருவகைப்படுத்திக் கொள்ளும் ராஜபக்ஷக்கள்தான்